मॉर्निंग स्टूडेंट्स सो मैट्रिक्स लेने एक्सरसाइज 3.18 ला सेवेंथ प्रॉब्लम सो गिवन क्वेश्चन लेट ए मैट्रिक्स बी मैट्रिक्स एंड सी मैट्रिक्स शो दैट नम एनला प्रूफ पन्ना सब्ड्यूशन 1 2 3 கொடுத்துருக்காங்க सो सब्ड्यूशन 2 ऑलरेडी பார்த்திருக்கோம் நேத்து பார்த்த प्रॉब्लमல இங்க ப்ளஸ் இருந்துச்சு இதுல மைனஸ் இருக்கு सेम அதே மாதிரி தான் ब्रैकेट வேல்யூ மைனஸ் பண்ணி c ஓட மல்டிப்ளை பண்ணுங்க ஏசி தனியாக மல்டிப்ளை பண்ணுங்கள் பிசி தனியாக மல்டிப்ளை பண்ணுங்கள் அது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும் சப்ராக்ட் பண்ணுங்கள் ஹோம் ஒர்க்கை போடுங்க சப் டிவிஷன் 1 பாருங்கள் ஸோ இது மல்டிபிள் இதே மாடல் நான் ஹோம் ஒர்க் தரேன் ஸோ இப்போ இதை நான் ப்ராப்ளம்ஸ் ஒன்று சால்வ் பண்ணுறேன் சப் டிவிஷன் 1 ஏ இன்ட்டு பிசி ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு சி ஸோ வேல்யூஸ் கொடுத்தாச்சு நமக்கு ஆல்ரெடி ஏபிசி இருக்குது ஸோ அது கிவனில் அப்போ எழுதிக்கோங்க ஏ வேல்யூ மேட்ரிக்ஸ் 1 2 1 3 அண்ட் பி மேட்ரிக்ஸ் 4 0 1 5 C மேட்ரிக்ஸ் 2 0 1 2 ஸோ ஏபிசி மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் எல்ஹெச்எஸில் எல்ஹெச்எஸ் ஏ இன்ட்டு பிசி ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன சால்வ் பண்ணணும் ப்ராக்கெட் வேல்யூ பிசி ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணுங்கள் பிசி ஸோ பியோட வேல்யூ 4 0 1 5 சியோட வேல்யூ மல்டிப்புள் ஸோ ரெண்டுத்துக்கு நடுவில் எதுவும் இல்லை மல்டிப்புள் ஸோ மல்டிபிள் போட்டிருக்கேன் சியோட வேல்யூ 2 0 1 2 ஸோ மல்டிப்புளில் என்ன பண்ணால் ஃபஸ்ட் ஷோவோட செகண்ட் வேல்யூவை செகண்ட் மேட்ரிக்ஸ் காலமே நம்ம என்ன பண்ணால் கம்பேர் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட் மேட்ரிக்ஸ் நமக்கு பி இருக்குது அதில் ஃபஸ்ட் ரோவை நம்ம எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட் ஷோ ஃபஸ்ட் காலம் ஸோ எல்லாமே பாசிட்டிவ்ன்றதால பாசிட்டிவ் தான் இருப்போது 4 2 சார் 8 ஸோ இங்கே ப்ளஸ் தான் இருக்குது ப்ளஸ் 0 into 1 0 நெக்ஸ்ட் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் 4 into 0 0 0 into 2 ப்ளஸ் 0 நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ 1 2 is 2 ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ் தான் இருக்குது ப்ளஸ் 5 1s are 5 செகண்ட் ரோ செகண்ட் காலம் 1 into 0 0 ஸோ இங்கே ரெண்டு இடத்துலையும் பாசிட்டிவ் தான் இருக்குது பாசிட்டிவ் 5 2s are 10 ஸோ கேல்குலேட் பண்ணுங்கள் 8 plus 0 8 0 7 10 ஸோ பிசி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ணணுன்னா ஏவோட இந்த பிசி என்ன பண்ணணுன்னா மல்டிபிள் பண்ணணும் ஸோ ஆல்ரெடி கொடுத்துருக்க கிவன் எழுதிக்கோங்க பிசி வேல்யூஸ் அப்படி எழுத போகிறோம் ஏ இன்ட்டு பிசி ஸோ ஆல்ரெடி ஏ வேல்யூ கிவன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 2 1 3 இன்ட்டு ஸோ ப்ராக்கெட் பதிலாக மல்டிபிள் சிம்பிள் பிசி நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணது தான் 8 0 7 10 ஸோ இப்போ தான் பிசி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அந்த ஆன்சரையும் எழுதியாச்சு இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஆஸ் யூஷுவல் சேம் ஃபஸ்ட் ரோ எடுத்துக்கோங்க எல்லாமே பாசிட்டிவ் தான் ஸோ பாசிட்டிவ் தான் இருப்பது 1 into 88 போத் ஆர் பாசிட்டிவ் ப்ளஸ் 2 into 7 14 ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் 1 into 0 0 பாசிட்டிவ் ஸோ ப்ளஸ் சிம்பிள் 2 into 10 20 ஸோ இப்போ செகண்ட் ரோ பாருங்கள் செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 1 into 88 ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ் ப்ளஸ் 3 into 7 21 ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் 1 into 0 0 ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ் தான் ப்ளஸ் 3 into 10 30 கால்குலேட் பண்ணுங்கள் 14 plus 8 22 0 plus 20 20 21 plus 8 29 0 plus 30 30 LHS A into BC ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஸோ நெக்ஸ்ட் RHS போடுவோம் ஸோ RHS க்வெஸ்சன் நமக்கு என்னென்னா ஏபி இன்ட்டு சி ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஏபி தான் மல்டிபிள் ப்ராக்கெட் வேல்யூ ஆகுது ஸோ ப்ராக்கெட் வேல்யூ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் ஏபி ஸோ கிவன் ஏபி வேல்யூ எழுதுங்க கிவன் ஏ வேல்யூ 1 2 1 3 இன்ட்டு பி வேல்யூ கிவன் 4 0 1 5 ஸோ மல்டிபிள் பண்ணுங்கள் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 1 4 is 4 ரெண்டுமே பாசிட்டிவ் தான் ப்ளஸ் 2 1s are ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் 1 into 0 0 ஸோ போத் ஆர் பாசிட்டிவ் ப்ளஸ்
2 into 5, 10. Second row, first column, 1, 4 is 4, so renew positive plus 3 into 1, 3. Second row, second column, 1 into 0, 0, so renew positive plus symbol, 3 into 5, 15. So AB value, and I find out, 6, 10, 4 plus 3, 7, 0 plus 15, 15. So BC find out பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ணனும்னா BC ஓட CM மல்டிப்ளை பண்ணுங்க so BC into C so AB நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ் பாருங்க so AB ஆல்ரெடி நம்ம find out பண்ணிட்டோம் 6 10 7 15 into C ஓட வேல்யூ गिवन क्वेश्चनல இருந்து எழுதுங்க 0 2 0 1 2 So as usual multiply pannunga. First row, first column. 6 2s are 12. So positive into the plus. 10 into 1, 10. First row, second column. 6 into 0, 0. So rendu positive plus. 10 2s are 20. Second row, first column. 7 2s are 14. So rendu positive plus. 15 into 1, 15. Second row, second column. 7 into 0, 7, 0. So, rendu positive plus 15 into 2, 30. So, add pannunga 12 plus 10, 22. 0 plus 20, 20. 14 plus 15, 29. 0 plus 30, 30. AB into C, second equation. So, first equation 22, 20, 29, 30. So same wise second equation அதே தான் வந்திருக்கு so ரெண்டுமே equal வந்ததால LHS equal to RHS ABC equal to AB into C hence proof so இதே மாடல ஒரு ஹோம்வொர்க் தரேன் Subdivision 2 already told you, Nath nam paatha adhe model da. Plus ku bala minus vechu podunga. Subdivision 3 paarenga, idu transpose nam already paathirukom. Row va column ah change pandrathu. Adhula na iniki or model nadathi adhula homework tharen. So subdivision 3. So given question namak enna na A minus B the whole transpose equal to A transpose minus B transpose. So first of all namak enna theva LHS ku A value, B value, C value thava. Namak idhula A, B mattum dhaan given kuduthukanga. So adhu mattum dhaan use panna porom. LHS A minus B the whole transpose. So first bracket kulla irukkiradha complete pannunga. Neenga last year paathirupeenga dash la potrupom. Andha dash la enna pannuvinga modhalla bracket value complete panna dash kandupidupeenga. Adhe maari dhaan A minus B bracket ulla complete pannadha enna pannum transpose pannum. So first A minus B find out pannuvom. So same problem is that AB value. Tha. So A value 1, 2, 1, 3 minus B value 4, 0, 1, 5. So subtract pannadala. Add subtract na enna pannu. First value tha paakanu. 1 minus 4, 2 minus 0, 1 minus 1, 3 minus 5. So calculate pannunga. 1 minus 4 minus 3, 2 minus 0, 2, 1 minus 1, 0, 3 minus 5 minus 2. A minus B. So, now we will do transpose. A minus B, the whole transpose. So, transpose is row column. So, in the row, upper column, minus 3, 2. So, second row, second column, 0, minus 2. First equation. So next thing I'm going to do is RHS. So RHS value I'm going to complete in the same RHS. So RHS we have a question. A transpose minus B transpose. So individual transpose. First A transpose. Next B transpose. That's what I'm going to do. Subtract. Pannu. So first A transpose. A value I'm going to given question. 1, 2, 1, 3. So, this transpose can be A transpose equal to first row, first column, 1,
2 செகண்ட் ரோவை செகண்ட் காலம் மாத்திரேன் 1 3. ஸோ அதே மாதிரி பி ட்ரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். பி க்வெஸ்சன் நமக்கு என்ன கிவன்னா 4 0 1 5. ஸோ இதை ட்ரான்ஸ்போஸ் பண்ணுங்கள். பி ட்ரான்ஸ்போஸ் ஃபஸ்ட்டும் ஃபஸ்ட் காலம் பார்த்துங்க 4 0, ஃபஸ்ட் கா செகண்ட் ரோ செகண்ட் காலம் பார்த்துங்க 1 5. ஸோ ஏ ட்ரான்ஸ்போஸையும் பி ட்ரான்ஸ்போஸையும் சப்ராக்ட் பண்ணும். ஏ ட்ரான்ஸ்போஸ் மைனஸ் பி ட்ரான்ஸ்போஸ். ஸோ ஏ ட்ரான்ஸ்போஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது 1 1 2 3 மைனஸ் பி ட்ரான்ஸ்போஸ் 4 1 0 5. ஸோ ஆட் சப்ராக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் வேல்யூ அந்த மாதிரி தான் பார்க்கணும். 1 minus 4 1 minus 1 2 minus 0 3 minus 5. கேல்குலேட் பண்ணுங்கள். 1 minus 4 minus 3 1 minus 1 0 2 minus 0 2 3 minus 5 minus 2. ஏ ட்ரான்ஸ்போஸ் மைனஸ் பி ட்ரான்ஸ்போஸ் செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு ஆன்சர் -3 0 2 minus 2. சேம் ஆன்சர் தான் நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன் வந்துருக்கு ஆர்ஹெச்எஸ் -3 0 2 minus 2. ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஏ மைனஸ் பி த ஹோல் ட்ரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ ட்ரான்ஸ்போஸ் மைனஸ் பி ட்ரான்ஸ்போஸ். ஹென்ஸ் ப்ரூஃப். ஸோ 6th க்வெஸ்சன், ஏ மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ் சி மேட்ரிக்ஸ். ஏ மேட்ரிக்ஸ் 1 ரோ தான் இருக்குது, பி மேட்ரிக்ஸ் சி மேட்ரிக்ஸ். ஸோ அதான் நான் இன்னைக்கு நடத்தின அதே மாடல் தான், ஏபி இன்ட்டு சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பிசி. நெக்ஸ்ட் 1 சப்டிவிஷன் 2 ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ மல்டிபிள் தான், இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் மல்டிபிள் பண்ணணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.